அழைத்த எங்கள் தேவனே, நித்தியமான ராஜனே, வனம் பூமி படித்த எங்கள் சேனைகளின் கர்த்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. வனம் பூமி படித்த எங்கள் சேனைகளின் கர்த்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. கதைகளை உடைத்து போடுகிறவராய் நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து போடுகிற இயேசு ஜீவிக்கிறார். பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உன்னுடைய போராட்டத்தை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றாக வீசிக்கொண்டே இருக்கிறார். என் நம்பிக்கை, என் இயேசுவே என் நம்பிக்கை. 125 சங்கீதம் 2 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருந்து வேலி அடைத்து பாதுகாக்கிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு தேவன் இருந்து அவர்களை சுற்றிலும் வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய ஜனத்தை வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். 2 Kings 6:13 வாசியுங்கள். அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக பல விதங்களிலே அவன் யுத்தம் பண்ணுவதற்கு பிரயாசப்பட்டதாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இவனுடைய திட்டங்களை இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசா ராஜாவிடத்திலே அவன் சொல்லிவிடுவான். பிரியமானவர்களே, எப்படி நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிகிறது என்று சொல்லி சீரியாவின் ராஜா அவன் கலங்கி வேதனை அடைந்த நேரத்தில் இந்த எலிசாவை குறித்து அவனிடத்திலே சொல்லுகிறார்கள். இந்த தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி சொன்ன பொழுது அவனை பிடிப்பதற்கு, பிரியமானவர்களே, குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 15 வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே
அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். பாருங்கள், ஒரு மனிதனை பிடிப்பதற்கு குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினானாம். ஆமென். அவர்கள் எல்லாரும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று சொல்லி கதறினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? தீர்க்கதரிசி அதற்கு பயப்படவில்லை. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி சொன்னான். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். அல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது. ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார் என்றால் அவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரே, இந்த வருடத்தை எங்களோடு கூட ஆரம்பித்த அநேகர் இன்று எங்களோடு இல்லையப்பா. கிருபையாக என்னை காத்திருக்கிறீர். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், கிருபையாக என்னை காத்திருக்கிறீர். ஆண்டவருடைய கிருபை தான் உன்னை காத்திருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் அக்னிமயமான ரதங்களையும் குதிரை வீரர்களையும் வைத்து வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஆமென். இரண்டாவதாக பாருங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், 5 அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5 அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு மனிதனை எதற்காக வேலி அடைக்கிறார்? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை பிரியமானவர்களே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர் வேலி அடைத்திருக்கிறார், அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி இருக்கிறார். எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, நற்குல உயர்குல திராட்சை செடியாய் கர்த்தர் உன்னை நாட்டினார். ஒரு சாதாரண மனிதனை போல இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ விசேஷமானவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் எதற்காக உன்னை வேலி அடைத்தார் தெரியுமா? கர்த்தர் கற்களை தடைகளை உடைத்தார் தெரியுமா? எதற்காக விலையேறப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் உன்னை மாற்றினார் தெரியுமா? நீ நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரித்தார். விலையேறப்பெற்ற வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மை புடமிட்டது. விலையேறப்பெற்ற அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய கனிகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய கனி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் விரும்புகிற அளவிற்கு ஒரு மேன்மையான
தனியாக என்னுடைய ஜீவியம் இருக்கிறது என்று சொல்லி நீ சொல்ல முடியுமா? நான்காவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், செய்யாத எந்த வேலையை இனி அதற்கு செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எதற்காக வேலி அடைக்கிறார்? நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று வேலி அடைக்கிறார். ஆமென். இரண்டாவதாக கர்த்தர் நம்மை எதற்காக வேலி அடைக்கிறார்? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேலி அடைத்து இதுவரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பதற்கு பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவதாக எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகம் 9:9 யாராவது ஒரு வாசியுங்கள். நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே, ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல், எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து, நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும், பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும், எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும், எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில், பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார், எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். பாருங்கள், இந்த வருடத்திலே அநேகர் இடத்தில் தயை கிடைப்பதற்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், அப்படித்தானே? அல்லேலூயா. இங்கே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எருசலேமிலே ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கு பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வருடத்திலே எத்தனையோ பேரிடத்திலே உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது, அப்படித்தானே? பிரியமானவர்களே, நீங்கள் நினைத்து பார்த்திருக்கவே மாட்டீர்கள், ஆனால் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்தது, அப்படித்தானே? மனிதர்களுக்கு முன்பாக சென்று நின்ற பொழுது கர்த்தர் அவருடைய கண்களிலே நமக்கு இரக்கத்தை கிடைக்க செய்தார். எதற்காக தெரியுமா? நம்மை வேலி அடைக்க வேண்டும் என்பதற்காக. கரங்களை உயர்த்தலேலியா சொல்லுங்க. எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை கட்டி புதுப்பிக்கும் படிக்கும், எங்களுக்கு ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும் எங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனையோ விதங்களிலே கர்த்தர் நமக்கு தயவை கொடுத்திருக்கிறார். உண்மையா, இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக அலேலியா சொல்லுங்கள். பிரியமானவர்களே, எதற்காக ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்திருக்கிறார் தெரியுமா? உயிர் கொடுக்கவும், தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்கும் படிக்கும், எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும், பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போன, பலவீனப்பட்டு போன உன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தம்முடைய பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படாவிட்டால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவீர்கள். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ராஜாக்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி
நம்மை வேலி அடைத்து இதுவரைக்கும் காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காகவும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அநேகருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க பண்ணி வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு அடுத்தபடியாக யோவான் புஸ்தகம் 10:10 யாராவது ஒருவர் வாசியுங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும், நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? கரங்களை உயர்த்தி அலேலியா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அலேலியா சொல்லுங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையும் ஆசீர்வதித்தீர். அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக நம்மை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிறார்? பிரியமானவர்களே, நம் அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வெளிப்பட வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். மூன்றாவதாக, நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அநேகருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க பண்ணி நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக பாருங்கள், யோபுடைய ஜீவியத்திலே யோபுவை ஆண்டவர் வேலி அடைத்த காரணத்தினால் என்ன நடந்ததாம்? அவன் கையினலின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனை வேலி அடைக்கின்ற பொழுது அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய கைகளின் கிரியைகள் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும் ஆயின், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும், என்னை வேலி அடையும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வேலி அடைப்பார், ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உன்னை தள்ள மாட்டார் தேவ பிள்ளையே. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கைகளின் கிரிகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவனுடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். மனிதர்கள் மூலமாய் கூட ஆண்டவர் நமக்கு தயவை நமக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை வே தலையிலியா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாவிட்டால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:1 வாசியுங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையிலே ஒப்புக்கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை வேதற்கு நன்றாக கவனியுங்கள்.
இஸ்ரவேலர் விதை விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாகிலும் வைக்காதே போவார்கள். ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். பாருங்கள், இவர்களை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை நீ செய்வாயனால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரனை பாதுகாக்க முடியாது. இந்த வருடத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாவல் நமக்கு மிகவும் அவசியம். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை வியத்த அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்கள், 4வது வசனத்திலே, அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். ஆகாரத்தை எடுத்து சென்று விடுவார்கள். ஒன்றுமில்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தனமை வேலி அடைக்க வேண்டும். அல்லேலூயா. யோபுவை ஆண்டவர் வேலி அடைத்த பொழுது அவருடைய சம்பத்து என்ன செய்தது? பெருகினது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சம்பத்து பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய சம்பத்து பெருக வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடாதே. இந்த வருடத்தின் கடைசியிலே, பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் ஒரு புதிய வருடத்தை நாம் சந்திக்க போகிறோம். அதனால் நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 5வதாக, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எதற்காக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அக்னிமயமான ரதங்களையும் குதிரை வீரர்களையும் வைத்து வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு வேலியை உண்டாக்க அநேகருடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோபுடைய ஜீவியத்திலே அவருடைய சம்பத்தை பெருக பண்ணுவதற்கு ஆண்டவர் அவனை வேலி அடைத்தார். ஆமென். அல்லேலூயா. நாம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசித்தோம்? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், அதன் நடுவில் மகிமையாக நான் இருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும் மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனத்தை வாசியுங்கள். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். எந்த அளவிற்கு ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார், நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி எந்த அளவிற்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்று சொல்லி பாருங்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின்
வீற்றிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கண்மணி போல நாம் இருக்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை அக்னிமயமான மதிலாக இருந்து நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாம் சாமுவேல் 4:10 வாசியுங்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். 21 தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு வல்லமை விளங்குகிற பெட்டி, உனக்கு தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு வல்லமை விளங்கும் பெட்டியாக வைத்திருக்கிறார். உன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். மகிமை இழந்த நிலவரத்தில் ஒரு இக்கபோத்தை போல நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை புதுப்பியும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். நம்முடைய ஆண்டவருடைய ஜெபம் என்ன? என்னுடைய மகிமையை என்னுடையவர்கள் காண வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 17 சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அக்னி மதிலாக உன்னை எதற்காக வேலி அடைக்கிறார் தெரியுமா? நீ மகிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வேலி அடைக்கிறார். உன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வேலி அடைக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளும், உமக்கு மகிமையாக ஜீவிப்போம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நிறங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை மகிமையாக நீ நடத்தியிருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமையானவர்கள் மேலெல்லாம் உம்முடைய காவல் இருக்கும் என்று சொன்னீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களுடைய கண்களிலே தயவு கிடைப்பதற்கு கிருபை செய்து எங்களை வேலி அடைத்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வேலி அடைத்து உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய சம்பத்தை பெருக பண்ணினீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றம் முழுக்க 100 எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. மதர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய வருகையிலே காணப்படுவதற்கு இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பானவர்களே, எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும்,
இரண்டாம் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:45 மணி வரையும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 மணி முதல் 10:30 மணி வரையிலும், நான்காம் ஆராதனை காலை 10:30 முதல் 12 மணி வரையிலும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும், தெலுங்கு சகோதரர்களுக்கான தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும், மாலை ஆராதனை மாலை 6:30 முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும், சனிக்கிழமை அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 6001000.